ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பாய்ஸ் கேமிங் சேனல். இந்த வேணும் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டு, எப்படி ஃப்ரீ ஃபயரில் டைமண்ட்ஸ் அள்ளி எடுக்கலாம், கை நிறைய அள்ளி 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 டைமண்ட்ஸை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி, டைமண்ட்ஸ் ஃப்ரீ ஃபயர் எப்படி பார்க்கறதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்ல கலர் கிளிக் பண்ணி அழைச்சிக்கோங்க. அப்போ நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும். சரி, ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மேலே சொல்லிக்கிறேன், விரும்புகிறேன் நோட்டீஸ் ஃபார் ப்ளீஸ். ஒரு விஷயத்தை நான் ஒரு நோட்டீஸ் சொல்லிக்கிறேன். அது என்ன நோட்டீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயரில் யூடியூப் நிறைய யூடியூபர்ஸ் வந்து நிறைய கலெக்ஷன்லாம் வாங்கிட்டு இந்த வீடியோலாம் எடுத்து போடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் நிறைய நியூஸ் கேள்விப்பட்டிருக்கேன். அதுமாரி நிறைய தட்டி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது அப்போ முன்னாடி ஒரு ஆர்ஜே ராக் சொல்லிட்டு அவர் கூட வந்து ஒரு யூடியூப் சேனல், அவர் யூடியூப் சேனல் கூட சொல்லியிருந்தேன். அதேமாதிரி யாரும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நானும் அதை சொல்கிறேன். யாரும் அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லி இந்தமாதிரி இந்த அந்த பண்டில்ஸ்லாம் இப்போ புதுசாக ஒரு ஈவெண்ட்டில் அந்த பண்டிலாம் வாங்கிட்டு அந்த பண்டிலாம் வாங்கிட்டு உங்களுக்கு ஆசையாக தான் தூண்டி விடுவாங்க. தூண்டி நீங்கள் கன்ஃபார்ம் அதிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஃப்ரீ ஃபயர் யாரும் அதை போய் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அவங்க எப்படி ஃப்ரீயாக எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் தான் அவங்களுக்கு கரீனா நேராக அவங்க பார்ட்னர்ஷிப் வச்சு நான் அவங்களுக்கு இந்த பண்டிலை தரேன், நீ அந்த பண்டில் வச்சு சூப்பராக சொல்லி இன்டர்வியூலாம் கொடுக்கணும், கொடுத்து உங்களுக்கு அதுக்கு தனியாக ஒரு இன்கம் நாங்கள் கொடுப்போம் சொல்லிட்டு அவங்க கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் இவங்க வந்து இப்போ சொல்லிவிட்டு நம்மகிட்ட வந்து காசை கறிக்க பார்க்குறாங்க. ஸோ அதெல்லாம் யாரும் இதுமாரி பண்ணாதீங்க. நானும் அது மாதிரிலாம் டைமண்ட் டாப்அப் பண்ணாமல் நான் ஒன்றா தான் இப்போ லாஸ் நீங்கள் இப்போ இந்த பண் அதனால தான் இந்த ட்ரிக்கே நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். நீங்கள் நிறைய பேர் டைமண்டை ஏன் பண்ண முடியாப்பா தம்பி என்ன தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது நான் உங்களுக்கு அதுக்காக தான் இந்த இதுவே உங்களுக்கு எடுத்து போடுறேன். ஸோ அதனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வந்து இனிமேல் டைமண்ட்ஸ் நீங்கள் காசு வச்சு சம்பாதிக்காமல் நீங்கள் இப்படியே ஏன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கு நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்ல கலர் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெஃபரன்ஸ் அதே சொன்ன மாதிரி தான் விஞ்சோகோலில் அப்போ தான் இந்த ட்ரிக்கை பண்ண போகிறோம். இந்த விஞ்சோகோலில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கூகுள் சொல்லிட்டு போட்டுக்கிட்டு நீங்கள் என்ன உங்கள் பிடிச்ச பேர் இல்லை அவார்டர் ஏதாவது செட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் என்ன வச்சுக்கிட்டேன்னா, நான் வச்சுக்கிட்டது வந்து நம்ம பிளேசிங் சொல்லிட்டு எதாவது அடிச்சு விடுவோம். வந்துச்சுன்னா சரி, ஓகே, பிளேசிங் சொல்லிட்டு அடிச்சு வச்சாச்சு. நம்ம ஏதாவது ஒரு அவார்டர் எடுத்து வச்சுக்கிட்டோம். சரி, புளிவிட்டு அவார்டர் சேவா கொஞ்சம் வரணும்னு சொல்லிட்டு வந்துட்டுருவோம். கொஞ்சம் நான் வெயிட் பண்ணோம், கொஞ்சம் பஃபரிக்கு இதாக இருக்கும். ஸோ வந்து நான் வந்துட்டு நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அளவு கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா டெய்லி கூட கொடுத்துருங்க, அவங்க இஷ்டம் தான். அதில் ஏன் இஷ்டம்னு கிடையாது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அவ்வளோ கேம்ஸ் நிறையா மெனி மெனி கேம்ஸ் தான் இருக்குது. நீங்கள் இதை கேம்ஸ் பண்ணி நீங்கள் இதில் கூட ஏர்ன் பண்ணலாம். அப்படி இல்லைனா கூட பாருங்கள், அதுமாதிரி ஸ்பின்லாம் கொடுக்குறாங்க. ஸ்பின்ல வந்து சுற்றி சுற்றி ஏர்ன் பண்ணலாம். உங்களுக்கு கேஷ் பேக் ரிவார்டு நிறைய ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க. இவ்வளோ நல்ல அப்போ சமையல் அப்போ தான் பார்த்தீங்கன்னா டூ ரூபீஸ் போனஸ் அதாவது இதில் ஆட் ஆகாது. உங்களுக்கு டூ ரூபீஸ் போனஸ் தான் ஏதாச்சும் கிடைக்கும் உங்களுக்கு, அவ்வளோதான், எதுவும் இல்லை. அதுக்காக இங்கே நிறைய கேம்ஸ்லாம் இருக்குது, மணி மணி கேம்ஸ்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் கேம்ஸ் விளையாண்டி உங்களுக்கு ஒரு காசு வேறு தருவாங்க. பார்த்தீங்கன்னா கேமோட விளையாண்டு காட்டுறேன். இந்த கேம் ஃபஸ்ட்டு உனக்கு எத்தனை ரூபாய்க்கு வச்சு பெட் வச்சு விளாட்ணும்னு சொல்லியிருக்கோம். ரெண்டு ரூபாய்க்கு டூ ருபீஸ் ரவுண்ட் பண்ணியிருக்கோம். டென் ருபீஸ் ரவுண்ட் பண்ணியிருக்கோம். அதுமாரி தான் வச்சுருப்பாங்க அவங்க. நீங்கள் வந்து இவங்க நீங்கள் யாரும் உங்களுக்கு வந்துடுறாங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிலனா நீங்கள் பார்த்து இந்த கேமை பார்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிச்சோன்னா நீ ஸ்கிப்பு கொடுத்துட்டு பாட்டுக்கு போயிடலாம். லோடாகவும் உங்கள் ஆப்போனண்ட் கிடைப்பாங்க. ஆப்போனண்ட் நீங்கள் டிஓஎஸ் கோட் அப்படின் சொல்லிட்டு அதாவது நாலு பேரா ஃபோர் பேரா சொல்லிட்டு நீங்கள் புட் செட்டப் பண்ணிக்கலாம். சரி, பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு டூ ருபீஸ் கொடுத்துட்டாங்க. டூ ருபீஸ்ன்றது போயிட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. செகண்ட்ஸ் ஓடிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம விளாட்ற கேம் வந்து கார் ரேஸ் கேம் நம்ம அடிச்சுக்க முடியுமா பார்த்தீங்கன்னா ஓட்டும் திருச்சோடவும் வருங்க. இதை ஓட்டிகிட்டே போனால் நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்கோர் அதிகமாக எடுத்து வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வேறு நேரம் உங்களுக்கு அவங்க நீங்கள் தான் பாயிண்ட்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு டூ ருபீஸ் கிடச்சிடும். உங்களுக்கு நேரம் உங்கள் வாலெட்டில் பேரை வந்து ஆட் ஆகிடும். இப்போ நீங்கள் ஆடலாம் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபேக்ஷன் ஹிஸ்டரியில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ நீங்கள் என்னென்ன விளாண்டுங்க சொல்லிட்டு அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விளாட்ற பார்த்தீங்கன்னா அந்த தூக்குற லையோ பார்த்திங்கன்னா அப்படிலாம் ஓட்டுறேன். இல்லை இதை அதிகமாக பாயிண்ட்ஸ் இருக்கும், நீங்கள் ஓவர் டேக் பண்ண அதுமாதிரி சொல்லிட்டு பண்ணலாம். நிறைய மினி மினி கேம்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் இவன் சொல்லாடக்கூட நீங்கள் நிறைய ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். மெனி மெனி ஏன்ஸ் நீங்கள் அழகாண்டா டைமண்ட் ஏர்ன் பண்ணிட்டேக்கலாம். நாம் பார்த்துட்டே இருக்கோம். ஸோ அதனால் யாரும் மீனி டாப் அப்லாம் பண்ண தேவையே இல்லை. இனிமேல் நமக்கு ஒரு ஆப் வந்து இன்ட்டிங்கடா அப்படி ஏன் ஓடுது. ஸோ இனிமேல் யாருமே டாப்அப் பண்ண தேவையே இல்லை நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் இதுவே டாப் அப் பண்ணுற மாதிரி கிடையாது. இதெல்லாம் இதுவே உங்களுக்கு நீங்கள் வந்து இதை இதை ரெடி பண்ணிங்கன்னா நேராக உங்களுக்கு இதுவே சேர்ந்துடும். ஏன்னா உங்களுக்கு டாப்அப் ரிவார்டு டாப்அப் நீங்கள் ரிவார்டு சேர்ந்தால் அதுவே சேர்ந்துடும். சரி, நான் இந்த கேம் மட்டும் எக்ஸைட் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த கேம் சொல்லவா விளாட வேணாம், போர் அடிச்சு போயிட்டு.
ஸோ அதனால் வந்து கேம் எக்ஸிட் பண்ணவங்களும் சில இடத்துல காயின்ஸ் அதிகமாக வந்து ஏற வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எனக்கு பாருங்கள் நான் அலர்ட் குடிச்சு வெளில வந்துட்டால் வெளில வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் பார்க்குறேன் பதிலாக பார்த்துட்ருக்கேன். அது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் வந்து வந்துட்டு இது மாதிரி தான் அவங்களுக்கு. நீங்களும் இது கிரிக்கெட் ஃபுட்பால் மாரி நிறையா இருக்கும் நிறைய மெனி 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 மெனின்னு இருக்கும் இன்னும் நிறைய நிறைய இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் டிஜேலாம் கிவ்வே அதை மாதிரி டிஜேலாம் கிவ்வேஸ்லாம் போயிட்டுருக்கு நிறைய கிவ்வேலாம் இருக்குது இல்லை. நீங்களாம் அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கிவ்வேஸ்லாம் கொடுக்குறாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. நீங்கள் அதை கூட ப்ளே பண்ணி கூட டிஜேலாம் ஃப்ரீயாக கூட வாங்கிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம் இல்லைனா அவங்களுக்கு வாங்காமல் கூட உங்களுக்கு இருக்கலாம் நம்ம கூட இருக்கலாம். எனக்கு அது பிரச்சனை கிடையாது. சரி நீங்கள் ஏன் பண்ணுங்க ஏன் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. அது ஏன் பண்ணுறதா ஏன் பண்ணுங்கள். ஃப்ரீ ஃபயரில் கூட நீங்கள் ஃப்ரீ ஃபயரில் கூட நீங்கள் மேட்ச் புக் பண்ணி ஜெயிச்சாங்களோ உங்களுக்கு காயின்ஸ் அதிகமாக தரும். சரி ருபீஸ் டே கேஷ் தருவாங்க கேஷ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும். அதை நீங்கள் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னா ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு நீங்கள் இது பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த காசு அவ்வளோ இப்போ இது காசு என்ன இல்லை 10 ரூபாதாருக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் பேரை என்டர் பண்ணிக்கலாம். அப்போ தான் அவங்க கரெக்டாக உங்களுக்கு இது தருவாங்க. அந்த பேர் என்டர் பண்ணால் தான் உங்களுக்கு பேர் இருக்கா இருக்கான்னு பார்த்துட்டு அதில் கரெக்டாக தந்துடுவாங்க இல்லைன்னா தரவே மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க எல்லாம் பார்த்துட்டு விளையாடுங்க. இல்லைனா ஏன்னா இதில் வந்து சிசிஎம் என்ன பண்ணால் இந்த ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக்கு வந்து இந்த ட்ரிக்கு கையை நான் சும்மா பேரை அடிச்சு விட்டுட்டேன். இந்த என்ட்ரி ஃபீஸே வந்து 50 ருபீஸ் கிட்ட இல்லை. ஸோ அதெல்லாம் வரலன்ட்டுருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு அம்சன் இருக்குது. நான் சொல்கிற ட்ரிக்கை பயன்படுத்திங்க கூட ஏன் பண்ணலாம் உங்களுக்கு. நீங்கள் ப்ரோ பிளேயராக இருந்தால் நீங்கள் ப்ரோ பிளேயர் இல்லாமல் இருந்தால் இதை ஏன் பண்ணலாம். நான் ப்ரோ பிளேயர் தானே நான் சீக்கிரம் எல்லாத்தையும் பிடிக்கணும்டா அப்படின்னு நினச்சிட்டிருந்தீங்கன்னா இதில் போய் விளாண்டி ஒரு அட்லீஸ்ட் 10 கிலோ 20 கிலோ அடித்தா கூட போதும். நீங்கள் நேராக நீங்கள் ஏன் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு 1000 ருபீஸோ 800 ருபீஸ் உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ஜாய் மஜா பண்ணலாம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு எதுவும் பிரச்சனையெல்லாம் இல்லை. ஸோ அதெல்லாம் நீங்கள் அதில் ஜாலியாக ஏன் பண்ணலாம். நிறைய அதெல்லாம் இருக்குது பார்த்தேன் உங்களுக்கு தெரியும் எது இதெல்லாம் இருக்கும் நீங்களே பாருங்கள். அப்படின்னா அந்த ஃப்ரீ ஃபயர் டைமண்ட் டாக்ஸ் இருக்குது டைமண்ட் டாக்ஸ் ஃபீன் இருக்குது. அந்த வெப்சைட்லேருந்து உங்களோட டைமண்ட் டாப் போடுவாங்க பார்த்தீங்கன்னா 1500 எடுத்து டாப்அப் பண்ணிங்கன்னா அதை காசு பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஃபயர் 2 டைமண்ட்ஸ் டைமண்ட்ஸ்லாம் அவங்க தருவாங்க ப்ளஸ் 25 டைமண்ட்ஸு. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி 3 டைமண்ட்ஸ் இப்போ 100 ருபீஸ் 300 டைமண்ட்ஸ் டாப்அப் பண்ணி தருவாங்க. ஸோ அதெல்லாம் நிறைய இது இருக்குது. மீ 700 ருபீஸ் நிறைய மெனி டைமண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் அதில் கூட போய் டாப்அப் பண்ணிக்கலாம். நிறையா மீதெல்லாம் இருக்குது 0% ஆஃபர்ஸ் நிறைய ஆஃபர்லாம் இருக்குது. உங்களுக்கு எதில் பிடிச்சிருக்கோ அதை பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஃபயர் மட்டும் இல்லை நிறைய இதெல்லாம் இருக்குது. கிளாஸ் ஆஃப் கிளாஸ் லார்ஜ் மொபைல் நிறையா தான் இருக்குது. உங்களுக்கு எதுவும் தேவை பண்ணிக்கலாம். டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் ப்ரீமியர் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதிலே பண்ணிக்கலாம். இதில் இருக்குது அது எதுவுமே கிடையாது. என்ன ரெண்டு மட்டும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா கால் ஆஃப் டியூட்டி பப்ஜி மட்டும் தான் நம்ம எல்லாமே இருக்குது. லார்ஜ் மொபைல் அண்டு மைண்ட் கிராஃப்ட் அதை கூட இருக்குது. அதில் ஸ்பெஷல் எடிஷன் கூட உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. அதில் பிரச்சனையே கிடையாது. இல்லை ஒன்றுமே பேன் பண்ண மாட்டாங்க ஐடியா. இது வந்து அஃபிஷியலி ப்ரூவ் பண்ண கரீனா தான். அதில் பிரச்சனையில் உங்களுக்கு ஈஸியாக டைமண்ட் ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கலாம். டைமண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு பற்றாங்க. இதுவே நிறைய வீடியோஸ்லாம் போடுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள் பிடிக்காட்டி போங்க. நீங்கள் பார்க்கவே தேவையில்லை நான் நினைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பாருங்கள் இல்லைனா உங்களுக்கு வேணாலும் பாருங்கள். டெலகிராமில் சேர்ந்தால் உங்களுக்கு 20 சொல்லி சொல்கிறாங்க சார். அதெல்லாம் நான் பார்க்குறது கிடையாது. சரி ஓகே அடுத்து இதுதான் உங்களுக்கு முக்கியமான விஷயம். இதில் பற்றி ரெஃபரல் கோட்லாம் கொடுக்குறாங்க. ரெஃபர் கோடை வச்சு நீங்கள் வந்து உங்களை என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரிசீவ் பண்ணி வாங்கிக்கலாம். அது மாதிரி நிறையா இருக்குது. மெனி ஆஃபர்ஸ் வந்து டிஸ்பிளே கேம்ஸ் எல்லாமே இருக்குது. டைம் ஐஃபோன் கிவ்வேவெலாம் போயிட்டுருக்கு. எல்லா கிவ்வேவும் போயிட்டுருக்கு. ஸோ ஈஸியாக நீங்கள் ஏன் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஏன் நீங்கள் பற்றாக்குறையே இல்லை. சரி ஓகே பார்த்தீங்கன்னா நிறையா இங்கே இருக்குது. எப்படிலாம் இருக்குதுன்னு பாருங்கள். ஐயோ முடியலையே என்னது ஆட் இன்னும் அவ்வளோவும் இருக்கிற ஆட் பார்த்து கூட நீங்கள் காயின்ஸ் ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கலாம். காயின்ஸ்லாம் சரி கேஷ் பண்ணிட்டே இருக்க கேஷ் ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கலாம். நோ பிரச்சனையே இல்லை. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கலாம். மற்ற சஃபர்ஸ் நிறையா இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச கேம் நீங்கள் அதில் கிங்காக இருந்தீங்கன்னா நீங்கள் தான் ட்ராப் ஆகிறீங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு எந்த கேம் பிடிக்கும் சார் நிறைய பேர் ஆஃப்லைன் பிளேயர்ஸ் வந்து நிறைய பேர் நிறைய கேம்ஸ் பிடிச்சிருக்கோம். அதில் ட்ராப்பாக கூட இருப்பீங்க. டாப்பாக இருக்கவோ இதில் ஈஸியாக விளையாண்டு ஈஸியாக டைமண்ட் ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அன்லிமிட்டட் டைமண்டில் ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதில் இந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ நான் சொல்கிறதா தான். சரி அடுத்து பார்த்தீங்கன்னா கால் ஆஃப் டியூட்டி அது மாதிரி கேம்ஸ்லாம் இருக்குது. அதில் கூட விளையாண்டி டைமண்ட்ஸ் ஏர்ன் பண்ணல காசு ஏர்ன் பண்ணலாம். ஸோ இங்கே உங்களுக்கு எதில் வேணால் காசு ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இது இருக்கா ஃபர்ஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தேவையான சர்ச்சோடி நீங்கள் பண்ணி பார்த்துக்கலாம். என்ன வேணால் பண்ணலாம். ஸோ அதனால் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணால் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ நோட் ஐ கேர் ஆஃப் த டெத். ஸோ ஓகே அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. பாருங்கள் நீங்கள் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். எல்லாமே அன்லிமிட்டடாக தான் இருக்குது. நான் சொல்கிற டெக்னிக்கை நீங்கள் பயன்படுத்தினால போதும். நீங்கள் ஈஸியாக ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒன்றும் இல்லை.
நேராக நீங்கள் ரெஃபருக்கு போங்க. ரெஃபருக்கு போனீங்களாலே தெரியும், நான் இருக்க ரெஃபருக்கு போவோம். ஃபஸ்ட் நீங்கள் ரெஃபருக்கு போங்க. ரெஃபருக்கு போய் ரெஃபர் டவுன் இருக்கும், நீங்கள் ஒருத்தவங்க ரெஃபர் பண்ணாலே போதும், உங்களுக்கு 50 ருபீஸ் தந்துடுவாங்க கன்ஃபார்ம். ஸோ அதை தர்றது மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ஆசை என் பண்ணலாம். நான் சொல்கிற ட்ரிக்கு இதுதான், இதில் தான் ட்ரிக் இருக்குது. உங்கள்கிட்ட ஒரு அங்கே அம்மா ஃபோன் இல்லை, உங்கள் ஃபோனே ரெண்டு ஃபோன், வீட்டில் இருக்க யார் ஃபோனாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு ஏன் பண்ணுங்கள். ஏன் பண்ணி ஐயோ உங்களுக்கு ஐயோன்னு ஆகிட்டு தெரிஞ்ச உடனே நீங்கள் நம்ம டக்குனு டெலிட் பண்ணிடுங்க அந்த நீங்கள். ஆனால் நீங்கள் இதில் ஒன்றுதெல்லாம் இருக்கும், ஒன்றுத்தலாட்டி ஐயோ நீங்கள் பேஸ்மெண்ட்டாக வச்சுக்கணும், இன்னொரு வந்து நீங்கள் ரெஃபர் போடுற பேஸ்மெண்ட்டாக வச்சுக்கணும். நீங்கள் அப்படி வைக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏறவே ஏறாது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் வந்து ரெஃபரல் கோட் பேஸ்மெண்ட்டாக இருக்கணும். உங்கள் அம்மா ஃபோன் இல்லைன்னா வந்து ரெஃபரல் யோனிங் கோடு பேஸ்மெண்ட்டாக இருக்கணும். நிறைய பேஸ்மெண்ட் பண்ண உங்கள் ஃபோன் இயர்னிங் பேஸ்மெண்ட்டாக இருந்தால் உங்கள் அம்மா ஃபோன் வந்து ரெஃபரல் கோட் பேஸ்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள்கிட்ட இருக்க ஃபோன் என்ன ஃபோனாக இருந்துட்டு எடுத்துக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எடுத்துக்கிட்டு நீங்கள் அதில் ரெஃபர் கோல் போட்டு நீங்கள் வந்து டெலிட் பண்ணிட்டு அதுக்கு ஏன்னா ஆனாலும் டக்குனு டெலிட் பண்ணிங்கன்னா, டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உள்ளே போயிட்டு ரெஃபர் பண்ணிங்கன்னா, நீங்கள் அப்போ ஆரம்பத்திலே பார்த்துருப்பீங்க அந்த ரெஃபர் கோல் கேட்டுருச்சு. நான் கொடுக்கல, நேரம் நான் வந்து யாரும் ஃபஸ்ட் இயர் பண்ணல. ஸோ இந்த ட்ரிக்கு மூலமாக நீங்கள் ஈஸியாக அவ்வளோ டைமண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறேன். 15 ஒன்று நீங்கள் அட்லீஸ்ட் 50 டைமண்ட்ஸ் ஏர்ன் பண்ணாலே போதும், 50 காயின்ஸ் அது ஏன் பண்ணாலே போ, டக்கு டக்கு நீங்கள் மட்டும் ஏன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஏன் பண்ணது பற்றாக்குறையே நீங்கள் ஆள் பாட்டு ஏன் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது தெரியாமல் நிறைய பேர் இருக்கீங்க, இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கீங்க. சரி நானும் கவலைப்பட்டுட்டேன், இவ்வளோ பேர் இருக்கீங்களே நான் என்ன பண்ணுறது, இவ்வளோ பேர் எப்படி ஏன் பண்ணுறது தெரியாமலேயே இருக்கீங்க. நான் என்ன பண்ணுறது தெரில, நான் என்ன பண்ணுறதுனே தெரில. சார் ஓகே அதெல்லாம் விட்டுருங்க, இப்போ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த ட்ரிக்கை பயன்படுத்தி நீங்கள் எவ்வளோ ஏன் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ அதெல்லாம் நீ யாருமே டாப்அப் பண்ண அவசியமே இதான். நான் ஃபஸ்ட்டு சொன்ன அனௌன்ஸ்மெண்ட்டே அதான், டாப்அப் பண்ண உங்களை டாப்அப் பண்ண வச்சு உங்களை அழிக்கதான் பண்ணுறேன். ஸோ அதனால் அழிக்கிறாங்க சொல்லிட்டு நான் அதனால தான் இந்த வீடியோவை உங்களுக்கு எடுத்து போட்டேன். ஸோ அதனால் நான் அதனால இந்த வீடியோவை எடுத்து போட்டேன். ஸோ அதனால் பிரச்சனையே இல்லை உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் எதுவுமே டாப்அப் பண்ண அவசியமே கிடையாது. நீ இது மூலமே டாப்அப் பண்ணிவிட்டு நீ ஃபீல் ஆக்கலாம், என்ன வேணால் அதெல்லாம் குவாலிட்டியாக இருக்கலாம். இந்த மூணு ஐக்கண்ட சிம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபேக்ஷன் என்ன பண்ணி அதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் ஒத்துவிட்டு வரலன்னா மறுபடியும் டாப்அப் பண்ண சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு டாப்அப் பண்ண ஆகிடும். ஸோ அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களோட ட்ரான்ஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு எவ்வளோ இது கிடைக்கும், அதெல்லாம் கிடைக்கும். பார்த்தவே இல்லை, நீ பாட்டு ஏன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்ப்பா. இதுக்குமே நம்ம சொன்ன முடியப்பா, இதுக்குமே நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இதுமாரி யாருமே உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கவே மாட்டாங்க. இது மாதிரி உங்களுக்கு எடுத்து போட்டிருந்தாங்கன்னா அவங்க வந்து அவங்க எதுவும் போட்டிருக்க முடியாது, உங்களுக்கு வாய்ப்பே இல்லை. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிக்கு சொல்லதுனால உங்களுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ணாங்கன்னா நீங்கள் சின்னதாக இந்த ட்ரிக் சொல்லுங்கனால நீங்கள் சின்னதாக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. நான் கேட்குறது அது மட்டும் தான், உங்களுக்கு இவ்வளோ ட்ரிக்ஸ் தான் சொல்கிறது, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்களா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் வேறு சொல்கிறது வேறு ஒன்றுமே இல்லை, வேறு சொல்கிறது நம்ம கையில் இல்லையே. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், அடுத்த வண்டியில் சந்திப்போம். இது உங்கள் பாதிக்கு மிச்சல் அந்த ஆழ்த்தை சந்திக்கிறதுக்கும் பாய் பாய், டேக் கேர், டேக் யுவர் லைஃப் ஆன் த ஹெட்ஸ், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், பி அவேர் ஆஃப் COVID-19. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய், அடுத்த வண்டியில் சந்திப்போம். இது உங்கள் சேனல் நம்ம சேனல் சேர்ந்து எல்லாமே சேர்ந்து பாய்ஸ் கேமிங் சேனல். ஹாய் ஹாய் பாய் பாய். சரி நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன், யார் வம்பு தும்புக்காச்சும் போனடா, கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே நான் அரசிட்டீங்களா. ஏய் நீ எந்த ஜில்லாவில் இருந்தாலும் சரி, ஓ உசுறு என் கையில் தான், ஏய் என் கையில் தான். அம்மா 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 அம்மாப்பா செய்யா செய்ய அம்மா.